கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இப்போ எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் ஜெபித்து தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தர் ஆராதிக்கப் போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆறாவது மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய சத்தியத்தை கேட்டு உமக்குள்ளாக நாங்கள் பலப்படவும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீ தந்திருக்கிற சிலாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவே திருத்துவ தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் நீரை ஆளுகை செய்து அற்புதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது நாம் கர்த்தருடைய பாடலை பாடப்போகிறோம். நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர் என் நேசர் நீரே. நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மை விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கர்த்தருடைய சமூகத்திலே பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்ன முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்ன முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உமை நோகடித்த போதும் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உமை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வை தருகின்றீர். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதி
மறுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நம்முடைய கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மை பாதுகாத்து வருகிறவர். ஆகவே இப்பொழுது தேவ சமூகத்திலே அவர் நன்றி சொல்ல முடியா. இதுவரைக்கும் கர்த்தரை நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். நாங்கள் ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல எந்த சூழ்நிலைகளானாலும் நாங்கள் உண்மைத்தான் ஆராதிப்போம். எந்த சூழ்நிலைகளானாலும் தானியலை போல நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் எப்பொழுதும் ஆராதிப்போம் என்று சொன்னது போல இந்த நேரத்தில் உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உண்மையே 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 ஆராதிப்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் தகப்பனே நாங்கள் உண்மை ஆராதிக்க போகிறோம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலையும் இந்த எல்லா காலகட்டங்களிலையும் நாங்கள் உண்மை ஆராதித்து நாங்கள் ஜெயம் பெறப்போகிறோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கண்களை மூடி உண்மை ஆராதிப்பேன் உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லியுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆராதனைகளே பிரியப்படுகிறவர். நம்ம எல்லார் கர்த்தரை ஆராதிப்போமாக. நம்ம எல்லார் கர்த்தரை பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிப்போமாக. அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை துதிக்க துதிக்க அவர் தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி நம்மை பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், அத்தனையும் மன்னித்தேன்.
மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் ஜெப நேரத்தில் சரியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் உங்களை கவனமாக காத்துக்கொள்ளுங்கள். முகக்கவசம், சானிடைசர், சமூக இடைவெளி இவைகளை சரியாக நீங்கள் பின்பற்றி உங்களை காத்துக்கொள்ளும்படி மிகவும் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய சமுதாயத்தின் கேள்விகள், நிறைய பேர் இன்றைக்கு கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாடும் நம்முடைய வாழ்வாதாரமும் நம்முடைய பொருளாதாரமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இயல்பு நிலைக்கு திரும்புமா? முதல் அலையிலே தாங்க முடியாத சம்பவங்கள் நடந்தது. இந்த இரண்டாவது அலையிலேயும் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. இன்னும் மூன்றாம் அலை ஒன்று வரப்போகுது என்று சொல்கிறார்களே.
என்கிற ஒரு பயத்தோடும் திகிலோடும் கேள்வி கணைகளோடும் இன்றைக்கு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயல்பு நிலைக்கு திரும்புமா என்கிற ஒரு கேள்வியோடும் குழப்பத்தோடும் கவலையோடும் கலக்கத்தோடும் பலவித எதிர்கால கேள்வியோடும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு தேவன் வேதத்தின் மூலமாக சில பதிலை சொல்ல விரும்புகிறார். தயவு செய்து வேத வசனத்தை நீங்கள் தெளிவாய் கவனிக்கும்படி அன்பை கேட்கிறேன். இன்றைக்கு பயங்கரமான ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கவலைகள், எங்கு பார்த்தாலும் கலக்கமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் அதைத்தான் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பு நிலைக்கு இந்த நாடு திரும்புமா என்ற கேள்விக்கு வேதம் சொல்கிற பதில், கண்டிப்பாய் இந்த தேசமானது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதிலே சந்தேகமில்லை. யூதா ஜனங்களின் நாட்களில் இதே கேள்விதான் அவங்களுக்கு இருந்தது. அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த போது எருசலேமுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வு கிடைக்குமா, அல்லது அந்த இயல்பு நிலை திரும்புமா என்கிற ஒரு கேள்வி யூதா ஜனங்கள் உள்ளத்திலே காணப்பட்டது. அன்றைக்கு இந்த சூழ்நிலை எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருந்தது, அது வாசல் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் எருசலேமின் ஆலயம் கட்டப்படுமா, மறுபடியும் அலங்கம் கட்டப்படுமா, மறுபடியும் தேவனுடைய மகிமை காண முடியுமா என்கிற கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வரவில்லை. கர்த்தர் தேசத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டான் வருகிறார், கரிசனையோடு இருக்கிறார், கவனமாய் இருக்கிறார். அவர் நம்மையும் தேசத்தையும் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார், இன்னும் அவர் பாதுகாப்பார். பயங்கரமான அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட எருசலேம் மறுபடியும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புமா என்ற கேள்வியோடு இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், 33:7 கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன அதே பதிலை தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுபடி கர்த்தர் விரும்புகிறார். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 33:7 தேவனவர்களுக்கு தெளிவான பதிலை சொல்லுகிறார், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திரும்ப எல்லா சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன் இருந்தது போல அன்றைக்கு எருசலேமின் நிலைமையை பார்ப்பீர்களானால் அது திரும்பவும் முன்னிருந்த நிலைமைக்கு வரும் என்று சொல்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது, எந்த ஒரு நம்பத்தக்க சூழ்நிலையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதின்படியே செய்ததையும் வேதத்திலே நீங்க 33 எரேமியா வாசித்து பாருங்கள், கர்த்தர் இங்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் யூதாவின் சிறையிருப்பையும் திருப்புவேன் என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தேசத்தின் சிறையிருப்புகளை இந்த கொரோனா பயங்கர கொள்ளை நோயின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆண்டவருடைய தேசத்தின் நிலைமையை முன்னிருந்தது போலவே மாற்றுவதற்கு என் தேவன் நிச்சயமாய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையுடன் இருக்கும். என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. ஆகவே தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்புங்கள். நம்முடைய தேசம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புமா என்கிற கேள்வியோடு அல்லது சந்தேகத்தோடு பயத்தோடு திகைத்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், முன்னிருந்தது போல உங்களை நான் கட்டுவிப்பேன், நிச்சயமாய் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று அன்றைக்கு சொன்னது போலவேதான் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை என் தேவனிடத்திலே உண்டு. எருசலேமையே கர்த்தர் மறுபடியும் அலங்கங்கள் கட்டப்பட்டு
மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டு மீண்டும் தேவனுடைய மகிமையை வருவதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்றால் இயல்பு நிலைக்கு திரும்பினது. எருசலேம் மறுபடியும் கட்டப்படுமா என்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன பதில், முன்னிருந்தது போலவே அவர்களை கட்டுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் மறுபடியும் அவர்களை கட்டுவித்தது போல நம்முடைய தேசத்தின் நிலைமைகளை ஆண்டவர் நிச்சயமாய் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் சீக்கிரத்தில் ஏற்படுத்துவதற்கு என் தேவன் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா அதே 33 அதிகாரத்தின் 11 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் முன்பு இருந்தது போலவே நான் மறுபடியும் சிறையிருப்பை திருப்பும் போது உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, எருசலேமின் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, களிப்பின் சத்தம் அங்கே காணப்படவில்லை, மகிழ்ச்சியின் சத்தம் இல்லை, மணவாளனின் சத்தம் இல்லை, மணவாட்டியின் சத்தம் இல்லை, கர்த்தரை துதிக்கிற சத்தம் இல்லை, கர்த்தருக்கு ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற தேவனுடைய ஜனங்களின் சத்தம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் களிப்பின் சத்தம் உண்டாகும், தேசத்திலே களிப்பின் சத்தம் உண்டாகும், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும், மணவாளனின் சத்தம் உண்டாகும், மணவாட்டியின் சத்தம் உண்டாகும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் உண்டாகும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இழந்து போன எல்லா மகிழ்ச்சியையும், இழந்து போன எல்லா ஆரவாரத்தையும், இழந்து போன எல்லா பொருளாதாரத்தையும், இழந்து போன எல்லா பலத்தையும், இழந்து போன எல்லா ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் திரும்பவும் நமக்கு தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப ஏசாயா 33:11 வசனத்தின்படி, அந்த எரேமியா 33:11 வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் மறுபடியும் முன்னிருந்தது போலவே மறுபடியும் அவர் தம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நடக்குமா என்ற கேள்விக்கு தேவன் சொல்கிற பதில் என்னவென்று சொன்னால், நிச்சயமாய் முன்னிருந்தது போலவே மறுபடியும் மாற்றி அமைப்பதற்கு நான் ஒருவரே வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. தேவனுடைய வசனம் வார்த்தை உங்களை பலப்படுத்தும் போது, கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்வீர்களானால் இன்னும் அதிகமான தைரியத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுப்பதற்கு என் தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்லமையை தேவனிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது நடக்குமா, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று கேட்கிற கேள்விக்கு இன்றைக்கு வசனத்தின் மூலமாக நான் சொல்கிற பதில் என்று சொன்னால், நிச்சயமாய் நடக்கும். காரியங்களை என் தேவன் நமக்கு சாதகமாக நன்மையாக மாற்றி தருவதற்கு என் தேவன் அவர் என்றென்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். இது நடக்குமா என்ற கேள்விக்கு தேவன் சொல்லுகிற ஒரு 3 பதிலை மாத்திரம் இன்றைக்கு வேதத்திலிருந்து முன்பாக சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த தேசத்தின் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்புமா என்கிற கேள்விக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், முன்னிருந்தது போலவே நிச்சயமாய் மாற்றுவேன் என்று சொன்னது போல என் தேவன் இயல்பு நிலைக்கு மாற்ற வல்லமையுள்ளவர். அது மட்டுமல்ல, இந்த எரேமியா 33 அதிகாரத்தில் இருந்தே இன்னொரு 3 காரியங்களை கர்த்தர் நமக்காக என்ன சொல்லுகிறார் என்பதை அந்த வசனத்தை மாத்திரம் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எரேமியா 33 அதிகாரத்தில் 14 வசனத்திலே கர்த்தர் இவ்விதமாய் சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிற இந்த நல்வார்த்தை, அன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதின்படியே நிறைவேற்றினார். அதே போல கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார்,
நமக்கு தேவன் சொன்ன இந்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய தேசத்துல அவர் சொன்ன இந்த நல்வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். காரணம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாராக நிறைவேற்ற இருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது சொல்கிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லியிருக்கிற இந்த நல்வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்ன நல்வார்த்தை? முன்னிருந்தது போலவே மறுபடியும் ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய அந்த சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றித்தர என் தேவன் ஆயத்தமுடையவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவது எரேமியா 33 அதிகாரத்தின் 22 வசனத்திலே கர்த்தர் சொல்லும் போது, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லும் போது, தேவனுக்கு ஊழியம் செய்கிற லேவியர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை லேவியரை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு தேசத்துல அநேக ஊழியர்கள் மரித்து போய்விட்டார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தரை பிள்ளைகள் அநேகர் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மரித்து போய்விட்டார்கள். மரித்து போய்விட்டார்களே, இனி ஊழியம் நடைபெறுமா என்கிற ஒரு பயம் அச்சம் அநேகருடைய உள்ளத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மோசே மரித்து போய்விட்டார். மோசே மரித்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் யோசுவாவை எழும்ப செய்தார். அதே போல இன்றைக்கு ஒருவேளை அநேக மோசேக்கள் இன்றைக்கு மரித்திருந்தாலும் ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே யோசுவாக்களை எழுப்ப போகிறார். இந்த வேத வசனத்தின்படி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் ஊழியர்களை ஆண்டவர் வர்த்திக்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஊழியங்களை ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க செய்வார். இனி குன்றி போகாது, இனி குறுகி போகாது. ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வாழ்கிற காலம் இனி யோசுவாவின் காலமாக இருக்க போகிறது, ஒரு எழுப்புதலின் காலமாக இருக்க போகிறது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சந்தேகிக்காதபடி, அல்ல எந்த சூழ்நிலை கொண்டு பயந்து விடாதபடிக்கு, நடக்குமா நடக்காதா என்னவாய் முடியும் என்கிற கேள்வியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த இரண்டாவது குறிப்பில் சொல்லியிருக்கிறார், நான் லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன், ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவேன், ஊழியர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் ஊழியத்தையும் ஊழியர்களையும் இன்னும் அதிகமதிகமாய் பெருக செய்வதற்கு கர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இரண்டாவது கர்த்த சொல்கிறார், நான் லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அதே இறைமையா 33:26 வசனத்தில் அவர் சொல்லும் போது, அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்த சொல்கிறார். மூன்றாவது, அவர்களுக்கு நான் இறங்குவேன். அவருடைய சிறையிருப்பை நான் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தால் போதும், அவர் நமக்கு தயவு பாராட்டினால் போதும், என் ஆண்டவர் கிருபை பாராட்டினால் போதும், அவர் மனம் இறங்கினால் போதும். அதைத்தான் ஆண்டவர் மூன்றாவது சொல்லுகிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் சொல்கிறார், தேசத்திற்காக தேசத்தின் ஜனங்களுக்காக என் தேவன் மனது இரக்கமுடையவராயிருக்கிறார். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறார். அந்த மனஸ்தாபப்படுகிற தேவன் நினைவே பட்டணத்திற்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நினைவே பட்டணத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்தது போல நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் என் தேவன் இரக்கம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் இரக்கம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற மூன்று காரியம் என்னென்னு சொன்னால், நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இரண்டாவது சொல்கிறார், லேவியரை அல்லது ஊழியர்களை ஊழியத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
மூன்றாவது சொல்கிறார், நான் சிறையிருப்பை நீக்கி உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே என்னென்ன கேள்விகளோடு இருக்கிறீர்களோ அந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாய் முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன், முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை முன்னிருந்தது போல மாற்றுவதற்கு, இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு என் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முந்திற நிலைமையை விட இனி வரக்கூடிய நிலைமை ஆண்டவர் இன்னும் மேன்மையாக்குவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூக நிலைமை தாழ்த்துவமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கும் அப்படி எல்லா சிறையிருப்பை மாற்றுவதற்கும் அவர் மறுபடியும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளரின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற சத்தத்தையும் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற சத்தத்தையும் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தேசத்திலே கர்த்தர் உண்டாக்கி இயல்பு நிலை வரப்பண்ணி எல்லா சாதமான சூழலையும் என் தேவன் ஏற்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லார் தேவ சமூகத்தில் வார்த்தை விசுவாசித்த ஆண்டவரே, நீ சொன்ன நல் வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும், ஊழியத்தை வர்த்திக்க பண்ணும், லேவியரை வர்த்திக்க பண்ணும், எங்களுக்காக இரக்கம் செய்யும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால் இந்த நாட்களிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் நீக்க வல்லமையிலவராய் இருக்கிறார். அது சீக்கிரத்துல நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்ற அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, அதி சீக்கிரத்துல நீங்கிவிடும். இந்த உபத்திரவமானது நமக்கு அதிக கன மகிமையை உண்டாக்க போகிறது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்கிவிடும் விசுவாசத்தோட அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். முன்னிருந்தது போலவே நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளை கர்த்தருக்கு ஏற்படுத்தி சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்தது போல இந்த நாட்களிலே கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக கொடுத்த வாக்கு என்னவென்று சொன்னார், நான் சொன்ன நல் வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன், லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன், சிறையிருப்பை நீக்கி அவர்களுக்கு இறங்குவேன், முன்னிருந்தது போல காணப்பட
தேவன் தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் இயல்பான நிலைமைக்கு மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாட்களிலே எதை தேவ சமூகத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கத்த நிறைவேற்றுகிறவன் எங்கள் பரலோக பிதாவே. இந்த நாளிலேயும் முன்னிருந்தது போலவே என் தேவன் எங்களை கட்டுவிக்கிறவர் என்ற வேத வசனத்தின்படி எங்கள் தேசத்தின் நிலைமை முன்னிருந்தது போல இயல்பு நிலைக்கு மாறட்டும். ஆண்டவரே, ஒரு நோய் இல்லாத ஒரு தேசமாக, ஒரு தொற்று இல்லாத ஒரு தேசமாக, பலவீனம் இல்லாத ஒரு தேசமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை கத்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். தேசத்தின் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. இன்னும் ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை தேசத்துக்கு உண்டாகட்டும். ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டாகட்டும். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாகட்டும். இம்மட்டுமாக வைரஸ் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் முற்றிலுமாய் குறைந்து போக உதவி செய்வீராக. அன்று சாமியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் தேவன் கோட்டைகளை மூடிக்கொண்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நேரத்தினுடைய கரத்திலே முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். சபையிலே ஜெபிப்பதற்கென்று நேரம் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தவறாமல் தேசத்துக்காக பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க பிள்ளைகளை என் தேவன் ஜெபிக்க தூண்டுபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையின் ஜெபத்தை கேட்டு என் தேவன் தேசத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி. எம்முள்ளுமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருமாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவல், சமாதானம் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமே. தூது கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. தூது கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு. தூது கனம் மகிமை ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.